Hello friends, welcome back to my channel Vidhi South Indian Food. நம்ம இன்னைக்கு வீடியோல சிம்பிளான fish fry எப்படி பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் फ्रेंड्स, என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மத்தி மீன் அரை கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு எக்கு ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஒருவேளை எக்கு போட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக தண்ணி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மத்தி மீன்றதுனால மேலே ஃபுல்லாக வளவலன்னு இருக்கும், மசாலா சீக்கிரமாக பிடிக்காது. அதுக்காக நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து எல்லா மீன்லேயும் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு இந்த மசாலாவை மீனில் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் மசாலா வந்து ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது. தண்ணி போல் இருந்ததுன்னா சுத்தமாக ஒட்டாது. அதுக்காக இந்த மசாலாவுக்கு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் 65 மசாலா ஆட் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மசாலா விருப்பப்படுறீங்களோ அது சேர்த்துக்கலாம். இப்போது மீனில் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. மத்தி மீன்றதுனால மசாலா பிடிக்காது. அதுக்காக வந்து ஒரு 1/2 hour போல் இந்த மீன்களை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. இப்போது இந்த மீன்களை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுருங்க. மத்தி மீன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மத்தி மீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது இந்த சென்டர் பகுதியில் உள்ள முள் மட்டும்தான் பெருசாக இருக்கும். அது மட்டும்தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சைடில் உள்ள முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலே கிறிஸ்பியாக பொரிஞ்சிடும். அதை அப்படியே சாப்பிடுவாங்க. மீனை வந்து எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த மீன். இப்போது இந்த பபுள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நம்ம ஒவ்வொரு மீனாக வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் விபி சவுத் இந்தியன் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.